நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் ஆரோக்கியமான நாளாக அமைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைக்கு பார்க்கக்கூடிய பதிவு சிவகங்கை வாஸ்து வாடிக்கையாளர் அனுபவம் மற்றும் கருத்துக்கள். அடுத்ததாக அக்னிமூலை வாஸ்து தவறினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு நற்சிந்தனை. தோல்வி அடைந்தால் மாற்ற வேண்டியது வழிகளைத்தானே தவிர இலக்குகளை அல்ல. இன்றைக்கான பதிவுகளை போகலாம். என்னுடைய வாஸ்து வாடிக்கையாளர் சிவகங்கையிலிருந்து 2021 ஏப்ரல் மாதம் வந்து என்னை தொடர்பு கொண்டு அவர் வந்து ஆல்ரெடி ஒரு வரைபடம் போட்டிருந்தாங்க. அதற்கு வந்து வாஸ்து ஆலோசனை வேண்டும், அதில் தவறுஞ்சின்னா புதிதாக வரைபடம் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தார். அவர் வந்து கையில் தான் போட்டிருந்தாங்க, அதில் கொஞ்சம் நிறைய வாஸ்து தவறுகள் இருந்தது. அதையெல்லாம் சரி செய்துவிட்டு புதிதாக ஒரு நல்ல வாஸ்து வரைபடம் போட்டு கொடுத்துருந்தேன். அதுபடி வந்து இப்போ வீடு கட்டிகிட்ருக்காங்க. அதனுடைய வீடியோ தான் பாருங்க, இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். நல்லபடியாக வந்து வீடு போயிட்டுருக்கு. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து பழைய வீட்டில் வந்து நிறைய வாஸ்து தவறுகள் இருந்ததாகவும், அவங்க வீட்டில் வந்து அடிக்கடி உடல்நல கோளாறுகள் வந்து வந்துட்டுருக்கு. இந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் சரியான்ற ஒரு நம்பிக்கையில் தான் நாங்கள் வாஸ்து முறைப்படி கட்டுறோம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நிச்சயமாக இந்த வீட்டிற்கு செல்லும் பொழுது நல்ல உடல் ஆரோக்கியம், ஒரு நிம்மதியான வாழ்க்கை வந்து அமையும் என்று நான் நினைக்கின்றேன். அவங்களுடைய வாஸ்து கருத்துக்களை வந்து ஃபீட்பேக்கை வந்து நான் இந்த வீடியோனுடைய கடைசியில் அட்டாச் பண்ணுறேன், நீங்களும் கேளுங்க. அடுத்ததாக அக்னிமூலை வாஸ்து தவறினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள். அக்னிமூலை என்ன அப்படின்னா, தெற்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய பகுதி தென்கிழக்கு மூலை, அக்னிமூலைன்னு நம்ம சொல்லுவோம். நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா இந்த தென்கிழக்கு பகுதி வந்து பாதிப்பு ஏற்படும் பொழுது உடல் ரீதியான பாதிப்புகளும் மன ரீதியான பாதிப்புகளும் ஏற்படுகிறது. அது என்ன வாஸ்து தவறுகள்? தென்கிழக்கு என்பது நெருப்பு சம்மந்தப்பட்ட பஞ்சபூதம். அந்த இடத்தில் வந்து தண்ணீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கிணறு, ஆழ்துளை கிணறு, கீழ்நிலை தண்ணீர் தொட்டி, செப்டிக் டேங்க், டாய்லெட், பாத்ரூம், இது போன்ற அமைப்புகள் வரும் பொழுது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு, குறிப்பாக வந்து பெண்களுக்கு வந்து உடல் ரீதியான பாதிப்புகள் ஏற்படுகிறது. என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, 1 தீ விபத்து, 2 உடல் ஆரோக்கியம் குறைதல், 3 திருட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுது, 4 பெண்களுடைய உடல் நலம் குறைவு, 5வதாக பெண்கள் வந்து அந்த வீட்டில் வந்து அதிகமாக இருப்பார்கள், 6 மருத்துவ செலவுகள் வந்து அதிகமாக ஏற்படும், 7வதாக குழந்தை பேறு தள்ளிப்போதல், குழந்தையில் வந்து உடல்நல கோளாறுகள் அதிகமாக ஏற்படுவது, 8 பெண்களுக்கு வந்து மனநிலை பாதிப்புகள் ஏற்படுவது, 9வதாக பெண்களுக்கு வந்து இந்த மூட்டு சம்பந்தப்பட்டது, கர்ப்பப்பை, நீரோ சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும், 10வதாக பெண்களுக்கு ஒற்றை தலைவலி. ஸோ இது போன்ற பாதிப்புகள் வந்து பெண்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியம் வந்து சீர்குலையும். அதனால் தென்கிழக்கு பகுதியை வந்து நிச்சயமாக வாஸ்து முறைப்படி அமைப்பது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுடைய உடல்நிலை பேணிக்காக்க முடியும். என்னுடைய வாஸ்து வாடிக்கையாளருடைய கருத்துக்களை நான் வந்து இதில் அட்டாச் பண்ணுறேன். நீங்களும் வாஸ்து முறைப்படி வீட்டை அமைத்து வாழ்வாங்க வாழ வாழ்த்துகின்றேன். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். வளர்க விவசாயம். எல்லோரும் எல்லா புகழும் பெற்று வளமுடன் வாழ வாழ்த்துகின்றேன். நன்றி. என் பேர் வந்து சீதா முத்துராமன். எங்கள் வீட்டுக்கார் பேர் முத்துராமன். எங்கள் ஊர் வந்து சிவகங்கை. சார், நாங்கள் ஒரு வீடு கட்டணும்னு நினச்சிருந்தோம் சார். ஆனால் நாங்கள் அதில் எப்படி படம் வரைபடம் போடுறது என்னன்னு தெரியாமல் ஒருத்தங்கிட்ட கேட்டு நாங்கள் வந்து அப்ரூவல் வாங்கினோம். 2021 வந்து அப்ரூவல் வாங்கினோம். அந்த படம் வந்து எங்களுக்கு ஒரு திருப்தியாகவே இல்லை. அப்போ தான் வந்து வராகி வாஸ்து சேனல் வந்து நான் பார்த்தேன். அதுக்கப்புறம்தான் வந்து சரி உங்களோட சேனல் நல்லாயிருக்கு, நீங்கள் நல்லா பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கார் வந்து உங்கள் கூட காண்டாக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எங்களோட வரைபடத்தை வந்து உங்களுக்கு அனுப்பி வச்சோம். அதை நீங்கள் மறுபடி நீங்கள் அதை பார்த்துட்டு உங்களோட வரைபடம் எங்களுக்கு அனுப்பி வச்சுருந்தீங்க. அந்த வரைபடம் நல்லா இருந்தது. என்னோட வரைபடத்தை உங்களுக்கு அனுப்பி வச்சுருந்தேன் சார். நீங்கள் ஒரு வரைபடம் எனக்கு அனுப்பியிருந்தீங்க, அந்த வரைபடம் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஏப்ரலில் வந்து எங்களோட வேலையை ஆரம்பித்தோம். நல்லா போய்கிட்டு இருந்தது. உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயும் அனுப்பி வச்சோம். இப்போ ரூப் மட்டத்தில் வந்து நிற்கிது சார்.
நல்லா இருக்குங்க சார். எல்லாருமே வீடு நல்லா இருக்கு, எப்படி பிளான் போட்டீங்க அப்படின்னு சொல்லி, யார் இன்ஜினியர் வச்சு போட்டிங்களா என்னன்னு கேட்டாங்க சார். நல்லா இருக்கு சார், திருப்தியாக இருக்கு சார். எங்கள் வீட்டில் அடிக்கடி உடம்பு முடியாமல் வந்துக்கிட்டு இருக்கு சார் எல்லாருக்கும். நாங்கள் அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் எங்களுக்கு எல்லாருக்கும், எனக்கும் உடம்பு முடியலை, என் பொண்ணுக்கும் உடம்பு முடியலை, அடிக்கடி உடம்பு முடியாமல். அந்த வீட்டுக்கு போனோன்னு எங்களுக்கு சரியாச்சுன்னா உங்களுக்கு தான் சார் முதல் நன்றி.